அருள்மிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய 70வது பிறந்தநாள் விழாவை நாமக்கல் மாவட்ட பேரவையின் சார்பாக இன்றைய தினம் விவேகானந்தா கல்லூரியோடு இணைந்து மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெறுகின்ற வகையில் அனைத்து மருத்துவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எப்பொழுதுமே இரத்த தான முகாம், அதே போன்ற சிறப்பு மருத்துவ முகாம், நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பேரவையின் சார்பாக இதுபோன்று நடைபெறுகின்றது. அடுத்த வாரம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அம்மாவுடைய பிறந்தநாளை எப்பொழுதுமே அம்மா அவர்கள் எளிமையாக அதே நேரத்தில் ஏழை மக்கள் பலன் பெறுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தொடர்ந்து மாண்புமிகு முதல்வரும் துணை முதல்வரின் அறிவுரைக்கு ஏற்ப இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டாயிரத்தி 2015 முதல் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் மேல் மின்வெட்டே இல்லாத நிலைமையை உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்லி 2015 ஜூன் மாதத்திலிருந்து தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மின்வெட்டு இல்லை என்பது கூட அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் முக்கிய திட்டம் என்றாலும் கூட அதைவிட முக்கிய திட்டமாக மிகை மாநிலமாக அம்மாவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இது மத்திய அரசினுடைய ஆய்வு அறிக்கையிலேயே தமிழகம் மிகை மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையால் கோடை காலத்தமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் தமிழகத்தில் இனிமேல் மின்வெட்டே இல்லை என்ற சூழ்நிலையை அம்மாவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதே நிலைமையை தான் வருகின்ற கோடை காலத்திலும் என்னென்ன எவ்வளவு மின்சாரம் தேவை என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து கணக்கிட்டு அதற்கு ஏற்றால் போல் தயாராக இருக்கின்றோம். அதனால் தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் இருக்கும். ஜஸ்ட் கட்டசிக்கம்.